அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா. ரொம்ப 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 தேங்க்யூ அண்ணா. நீங்கள் நடத்துகிற கிளாஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாகவே முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்போ ரொம்ப ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டேண்ணா. எல்லாமே கிளியராக இருக்கேன். மனசில் தாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணோம்லண்ணா, அது லாஸ்ட்டாக ஒரு லைட்டிங் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து இன்ன வரைக்கும் மைண்ட் ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கேன் நான். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக கரெக்டாக நான் அதை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்குண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அடுத்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி ஸ்கெடியூலும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு விஷயம்னு நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் ஈர்க்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காது கொடுத்து கேட்கறது. இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றலை விட கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்வத்துக்கே எது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னா தலையாக இருக்கக்கூடிய செல்வம் கேட்கக்கூடிய செல்வம் தான். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆக்டிவ் லிசனிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் இது 1 நாள் கிளாஸ் ஆகவே நம்ம பார்ப்போம். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது, ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டீங்க, ஆக்டிவாக லிசன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டு போயிருப்பீங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உங்களோட கையில் எடுத்து, ஓகே இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதான்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இமீடியட்டாக நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஆக்டிவாக நம்ம லிசன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பல பேரோட பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், பல பேரோட பழக்கங்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, எப்போ ஒரு மனிதன் காது கொடுத்து கேட்குறானோ அவனுக்கு பல பேர் வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, இன்னொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போது என்ன, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், மற்றவங்க யாரும் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க, நீங்கள் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால பல பேரை நீங்கள் ஈர்ப்பீங்க. அவன் அழகாக கவனிக்கிறான், ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது அழகாக கேட்குறான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பல விஷயங்கள் உங்ககிட்ட பேச வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க. அப்போது மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த பர்சனை வந்து மதிப்பு கொடுத்து நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் பல பேர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போது அந்த பர்சனுக்கு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கணவன் மனைவிக்கிட்டேயோ அல்லது மனைவி கணவன்கிட்டேயோ என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். அப்போது எல்லாத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா அந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறது. ஆனால் இந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல விஷயங்களை இதை நம்ம பண்ணுறது கிடையாது. இந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையை, இந்த ஆக்டிவ் லிசனிங்கை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி சில ப்ராக்டிசஸ் நான் சொல்லி சொல்கிறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் கவனிங்க, எழுதி வச்சுங்க, இந்த லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பீ இன் த ப்ரெசன்ட். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இருந்து, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும். அப்போ இன்வால்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்வால்மெண்ட்டுன்னு கேட்கணும். ஏதோ அவங்க சொல்றாங்க அதனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா அதுல முழுமையாகவே இருக்காது, உங்களுக்கு முழுமையாக வந்து சேராது. இன்வால்மெண்ட்டுன்னு கேட்கணும், நீங்கள் அதில் வந்து முழுமையாக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அவங்க கூட ஐ கான்டாக்டில் இருக்கணும். ஏன் அந்த ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஐ கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களோட உணர்வு நிலை என்ன, அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணி இதை சொல்கிறாங்கன்றது எல்லாமே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்லுவாங்களே. ஸோ ஐ கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அப்போ அதனால தான் இந்த ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஆக்டிவாக நீங்கள் லிசன் பண்ணும்போது பல பிரச்சனைகளுக்கு பல சொல்யூஷன் நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் பல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கான
ஒரு எபிலிட்டி உங்களுக்கு வளரும். ஏன்னா நீங்க கவனிச்சு 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 ஆக்டிவா லிசன் பண்ண 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 பல விஷயங்களும் உங்களுக்கு உள்ள இருந்து கத்து கொடுக்கும். அதனால ஈஸியா ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஆக்டிவா லிசன் பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனையும் இப்போ நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையும் சேம் தான், ஆனா நான் ஹேண்டில் பண்ற விதம் என்பது மாறி இருக்கு, நான் ஈஸியா இதை ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீங்க ஆக்டிவா அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது அதுவே உங்களுக்கு பல விஷயங்களை கத்து கொடுக்கும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்டரப்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை முழுமையாக நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். நடுவில் வந்து இன்டரப்ட் பண்றது அப்படின்றது நிச்சயமாக கூடாது. அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கன்க்ளூஷனுக்குள்ள போறது. இப்போ என்ன, நீ இதை தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான விடை என்பது நீங்க கொடுக்கணும். நடுவிலேயே நீங்க கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்றவங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க போகக்கூடாது. நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒருவேளை அதுக்கு தான் இதை சொல்றானோ, ஒருவேளை அப்படிதான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல போகும்போது நீங்க முழுமையாக இங்க நீங்க கவனிக்க முடியாது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்ல போகாம அவங்க சொல்றது என்னன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல போனீங்கன்னா உங்களால எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி நீங்க பண்ண ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இதுக்கு தான் சொன்னாங்கன்னு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும்? வாய்ப்பே கிடையாது. அதனால ஜட்ஜ்மெண்ட்ல போகாம என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை அனலைஸ் பண்ணீங்க. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி. ஸோ ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக கூடவே கூடாது. அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க கிட்ட மீண்டும் அதை கேட்கணும். இல்ல இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் இப்ப எனக்கு புரியல, திரும்பவும் அது எனக்கு வந்து கிளாரிட்டியா சொல்ல முடியுமா, கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி புரியாத இடத்துல நிச்சயமாக ஸ்டாப் பண்ணி நீங்க கேட்கணும். அவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம மீண்டும் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக சஃபர் ஆவீங்க. ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப மெயினான பாயிண்டா இருக்கும். அதை நீங்க பண்ணாததுனால நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு விஷயத்த அந்த இதை எடுத்து அங்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், அது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கும். அங்கிருந்து அதை எடுத்து வைக்கிறது சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க. திரும்பவும் ஏன் எதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தயங்குறதுனால அதை பண்ணாமல் விட்டுருவீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, நான் தான் 2 மணிக்கு இதை சொன்னதை எடுத்து வைக்க சொல்லி இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு, இப்போ பண்ணவே முடியாமல் போச்சு, டோட்டலாக அது எல்லாமே லாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு விஷயம் ஏற்படும். அப்போது அந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒரு விஷயம் புரியல, உங்ககிட்ட வந்து சேரலை அப்படின்னா மீண்டும் இது எனக்கு புரியல, இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான சில டிப்ஸை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது நீங்கள் ஒரு ஆக்டிவ் லிசனராக மாறிடுவீங்க. அப்போது ஆக்டிவ் லிசனராக மாறினதுனால உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் நிச்சயமாக மாறும். அதே மாதிரி பல விஷயங்களை நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க, பல நபர்களை ஈர்க்கப்படுவீங்க. அப்போ இந்த ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஏற்படும் போது பல விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும், பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.